வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குழு தமிழ் சார்பாக வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேத்தமெட்டிக்ஸில் இயற்கணிதம் அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கணக்கு எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூப் இந்த மாதிரி அடுக்கு வந்து 3 கொடுத்தாலே எவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலாவே இருக்குது. இந்த எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூப் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அந்த ஃபார்முலாவெலாம் நீங்கள் படித்ததில் அப்ளை பண்ணிங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். இது எவ்வளோ ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. சொல்யூஷன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 மற்றும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூஃபினுடைய வேல்யூஷன் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூப் அடுக்கு 3 கேட்டுட்டாலே என்ன செய்யணும்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே எழுதுங்க. அடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 கியூப் கொடுத்துருக்காங்களா, ஓகே. அடுத்து என்ன செய்யணும் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்கும், இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா இங்கே மைனஸ் எழுதணும், நல்லா கவனிச்சுக்கணும். இதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம், மைனஸ் எழுதணும், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இங்கே கியூப் 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 இன்று இந்த 4 இன்று இந்த 5 இது பெருக்கப்பட்டீங்கன்னா கெட் த ஆன்சர். 4 கியூப் என்னவே, நானாங்க 16 64 மைனஸ் இதை பெருக்கி பாருங்கள், 20 23 60, அப்போ கழிங்க 4, இதுதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக உள்ள வழி, சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இப்போ ரெண்டாவது க்வெஸ்சனை பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 மற்றும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 16 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன்ஸை பார்க்கும்போது நம்ம என்னுடைய கவனிக்க வேண்டியது கியூப் கொடுத்துருக்காங்களா மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஏது கொடுத்துருக்காங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸினுடுக்கு 3 மைனஸ் ஒயினுடுக்கு 3 இது கொடுத்துட்டாலே போதும், நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், 5 இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதுங்க. அடுக்கிறது எத்தனை இருக்குது, 3. அப்போ 5 3 ஃபஸ்ட்டு நம்பர் தான் என்றைக்கும் நம்ம எடுக்கணும், சரிங்களா. அப்புறம் நான் என்ன சொன்னேன், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இங்கேயும் மைனஸ் தான் வருது, இங்கேயும் மைனஸ் தான் வருது. மைனஸ் வந்து நான் என்ன சொன்னேன், ப்ளஸ்ஸு, ஓகே. அதுக்கப்புறம் இந்த அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது எழுதிக்கோங்க. 3 இன்று ஃபஸ்ட்டு உள்ள இந்த 5 இன்று அடுத்த நம்பர் என்ன இருக்குது, இங்கே 16 இருக்குது பாருங்கள். இதை எக்ஸ் கியூ 5 நடுக்கு 3 எவ்வளவு, 25 125 ப்ளஸ் இதை பாருங்க, 15 16 16 எவ்வளவு, 30 03 1 6 9 1 5 1 1 1 ஸோ 0 14 4 1 2 ஸோ 240 கூட்டுங்க, 5 6 3 375 எங்கே இருக்குன்னு பாருங்கள் சார், நான் இருப்பாரு. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா டைமிங் ரொம்ப எடுக்கும், சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் கியூ ப்ளஸ் 1/ எக்ஸ் கியூபின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான், நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன். எக்ஸின் அடுக்கு 3 கொடுத்துட்டாலே இதே தான் நீங்கள் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே நான் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 5 நான் என்ன சொன்னேன், எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்களா, 3 மேலே எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் நான் என்ன சொன்னேன், மைனஸ் போட சொன்னேன், ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அடுக்கு 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை முன்னால் எழுதிக்கோங்க. இன்று ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 5, அவ்வளோதான். அப்போ 5 3 எவ்வளவு, 5 25 125 மைனஸ் 5 3 15 கழிங்க, 110. ஸோ இதான் ஆன்சர் எங்கே இருக்குது. அடுத்த க்வெஸ்சன், நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள், நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஒய் மைனஸ் 1/y ஈக்குவல் டு 9 எனில் ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் சேம் தான், எக்ஸ் கியூப் ஒய் கியூப் அவன் 3 தான் நமக்கு முக்கியம். அடுக்கு 3 வந்துட்டாலே இதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 9, அடுக்கு எத்தனை, 3 போட்டுக்கோங்க. இங்கே என்ன அடையாளம் கொடுத்துருக்காங்க, மைனஸ், அப்போ நம்ம என்ன எழுதணும், ப்ளஸ், ஆப்போசிட்டு அடையாளம் போடணும். அடுக்கு எத்தனை, 3 இன்று இந்த 9 அப்படி எழுதிக்கோங்க.
ஸோ ஒம்பது கிபி எவ்வளவு? 81, 9 பிரிக்கணும்னா ஒரு ஒம்பது 72 இல்லையா, ஒரு ஒம்பது 72. ஸோ 729 ப்ளஸ் 39 27. இப்போ கூட்டுங்க, 16 ஆரம்பித்த 1 5 7. ஸோ 756 தான் ஆன்சர், ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தடு கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு ஃபார்முலாவே இருக்குது. இந்த 4 க்வெஸ்சன் நம்ம சொல்லி கொடுத்துருக்க பாருங்கள், இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டைமிங் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ எக்ஸ் கியூப்புக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ் ஸ்கொயருக்கு எவ்வளோ நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.